வணக்கம் நண்பா. பள்ளிகள் திறப்பு எப்போது? ஜூன் 7 பின் அறிவிப்பு. நந்தகுமார் மற்றும் காகர்லா உஷா இயக்குநர்களிடையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுக்கிடையில் பள்ளிக்கல்வித்துறையில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு, ஏற்கனவே அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரம் வந்து தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. எனவே ஜூன் 7 பிறகு பணி நியமன அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும். கொரோனா 2வது அலை ஊரடங்கு முடிந்துவிடும், அதற்கப்புறம் எல்லாம் நார்மலாகிவிடும். படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இந்த நியூஸில் நந்தகுமார் மற்றும் காகர்லா உஷா பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், முதன்மை கல்வி இயக்குனர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பள்ளிகள் தரப்பு எப்பொழுது வாங்க பார்க்கலாம். ஜூன் 1 பள்ளிகள் தரப்பு எப்போது? ஜூன் 7 பின் அறிவிப்பு. புதிய கல்வியாண்டு இன்று துவங்கும் நிலையில் பள்ளிகளை திறப்பது மற்றும் ஆன்லைனில் பாடங்களை நடத்துவது குறித்து வரும் 7ஆம் தேதிக்கு பின் ஆலோசித்து அறிவிக்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது, அதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. +1 வரையிலான மாணவர்களுக்கு எந்த தேர்வும் நடத்தாமல் ஆல் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. +2 மாணவர்களுக்கு மட்டும் பொது தேர்வு நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நேற்றிடம் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்தது. இன்று முதல் புதிய கல்வியாண்டு துவங்கியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த வகுப்புக்கான பாடங்களை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டில் ஊரடங்கு இருந்தபோதும் திட்டமிட்டபடி ஜூனில் ஆன்லைனில் வகுப்புகள் துவங்கின. இந்த ஆண்டில் பள்ளிக்கல்வி செயலர் மற்றும் பள்ளிக்கல்வி இயக்குனர் பொறுப்பில் புதிய IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் நடைமுறைகளை தெரிந்து அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய கல்வியாண்டில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு எந்தவித வழிகாட்டலும் இன்னும் வழங்கப்படவில்லை. பள்ளிக்கல்வி வட்டாரம் கூறியதாவது, புதிய அமைச்சராக மகேஷ் பொறுப்பேற்றுள்ளார். பள்ளிக்கல்வி முதன்மைச் செயலராக காகர்லா உஷா மற்றும் இயக்குநராக IAS அதிகாரி நந்தகுமார் பொறுப்பேற்றுள்ளார். இவர்கள் துறையின் இயக்குநர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டியுள்ளது. புதிய கல்வியாண்டில் என்னென்ன பணிகளை வழக்கமாக மேற்கொள்ள வேண்டும், அவற்றில் புதிய அரசின் கொள்கை முடிவுகள் என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னரே பள்ளிகளை திறப்பது மற்றும் ஆன்லைனில் வகுப்புகள் நடத்துவது குறித்து அறிவிப்புகளை வெளியிட முடியும். தற்போது முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்களின் ஆலோசனையை பெற்று ஜூன் 7 பின் அறிக்கை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை TRB தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.